ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பார்க்க போறது பித்ரு தோஷங்கள், அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆலயம் சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அது எங்கு இருக்கின்றது, என்ன வழிபாடு, எங்க போய் வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து சுமார் 1000 வருடங்களுக்கு முற்பத்திய முன்னாடி தோன்றிய ஒரு சிவாலயம், அதுவும் மிகவும் பழமையான கோயில் திருநற்குன்றம் என்று சொல்லப்படக்கூடிய திண்ணக்கோணம் என்ற ஊரில் தான் இருக்கிறது. சிவபெருமானின் திருமேனி பசு வடிவில் 7.5 அடி அகலமும் 3.5 அடி உயரமும் உள்ளது. கர்ப்பகிரகம் வந்து 4 தூண்களுடன் கஜபிருஷ்ட வடிவம், அதாவது யானையின் பின்புறத்தை போல அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலை வந்து பராந்தக சோழன் என்பவர் கட்டியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இடையர்கள் வாழ்ந்தமையால் இங்கே வந்து பசுக்களுக்கு பட்டி அமைத்து கோசாலைகள் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அந்த பசுக்களை மேய்த்து வரும் இடையன் ஒரு நாள் வந்து தினசரி பசுட்ட இருந்து பால் கறந்து வந்துட்டு இருந்தாப்புல. அப்போ ஒரு பசு மட்டும் வந்து பால் வராமல் இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அது ஏதோ ஒரு இடத்துல போய் குன்றின் மேல் பால் சுரிவதை அவர் பார்த்துருக்கார். அதனால் வந்து கோபம் அடைஞ்சு அந்த பசுவை தடியால் அடித்து விடுகிறார். இதனால் வந்து அந்த பசு வந்து உயிர் போய் விடுகிறது. அந்த இடத்துலையே வந்து அந்த பசு இறந்து விடுகின்றது. அதே நாள் வந்து அந்த பராந்தக சோழன் கனவுல வந்து ஈசன் தோன்றி அந்த பசு இருந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்படி சொல்கின்றார். இந்த ஆலயத்தில்தான் அம்பிகை கோவிந்தவல்லி ஈஸ்வரனுடன் இருக்கும்போது தன் கவனத்தை வேறு பக்கம் செலுத்தியுள்ளார். கோசாலைகள் உள்ள இந்த பெருநிற்கன்றத்தில் ஈசன் தன்னுடன் இருக்கும்போது வேறு பக்கம் கவனித்தமையால் கோசாலையில் உள்ள இந்த திருநிற்கன்றத்தில் காமதேனு பூஜை செய்வதற்கு இறைவன் அவரை வந்து கட்டளையிடுகிறார். அதாவது அந்த காமதேனு அந்த பாலை கொண்டு சிவனான குன்றிற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார். அதன்படி அம்மனே வந்து காமதேனுவாக இருந்து இந்த திருநிற்கன்றத்து ஈசனுக்கு குடம் குடமாக பாலபிஷேகம் செய்து பூஜை செய்து தவம் இருந்தார். சிவபெருமான் நேரில் தோன்றி பார்வதி தேவிக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு பார்வதி தேவியும், இந்த பசுபதி ஈஸ்வரரை நான் பூஜை செய்ததால் கோவிந்தவல்லி என்றும் என்னை அழைக்க வேண்டும், இந்த இடத்தில் சிவாலயம் அமைத்து இங்கே வந்து வணங்குபவருக்கு இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய விஷயங்கள் நடக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் கோசாபம், கன்னிகா சாபம், திருமண தடை, அபிமிருத்தியு தோஷம், சர்ப்பதோஷம், பித்ருசாபம், குலதெய்வ தோஷம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற வரத்தினை எனக்கு அருள வேண்டும் என்று அம்பாள் வந்து கேட்டுக்கொண்டதாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகின்றது. உடனே சிவபெருமானும் அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் வரம் கொடுத்துடுறார். ஏன்னா வந்து சிவபெருமானே வந்து அபிஷேக பிரியர், பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அதனால் அவர் அபிஷேகம் குடங்குடமாக, அதுவும் அம்மாளே வந்து காமதேனுவாக இருந்து இங்கே அபிஷேகம் பண்ணினதுனால அவர் மனமகிழ்ச்சி அடைந்து அம்பாளின் சாபத்தையும் நிவர்த்தி செய்து பித்ருக்கள் தோஷத்துக்கு போக்கக்கூடிய நல்ல சக்தி வாய்ந்த தலம் வந்து இந்த ஆலயம். சமீபத்தில் தான், அதுவும் நேற்று தான் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தேன். மிகவும் அற்புதமான தரிசனம் அங்கே சிறப்பாக அமைந்தது. சொர்ண ஆகாசன பைரவரெல்லாம் இருக்கின்றார். சிவபெருமானே சுயம்பு லிங்கமாக, ஒரு பசு படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே ஆவுடை லிங்கமும் வைத்திருக்கின்றார்கள். எப்படி வந்து இந்த சிவன் தனியாக சுயம்போக வந்ததோ அதே போல லிங்கங்களிலிருந்து லிங்கோத்பவ கணபதி அப்படிங்கிறவரும் வலம்புரி விநாயகராக இருக்கின்றார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாலும் பெரிய உருவமாக கோவிந்தவல்லி தாயார் என்ற அமைப்பில் இருக்கின்றார். அந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடியவரும் பூஜை செய்யக்கூடியவருமான
ஸ்ரீ ராமராஜ் சிவாச்சாரியார் அவர்களின் எண் 9443789557. நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு செல்லுங்கள். ஆலயம் வந்து எந்த நேரமும் திறந்திருக்கும், இரவு 8 மணி வரைக்கும். இந்த மொபைல் நம்பர் இன்னொரு தடவை சொல்கிறேன், 9443789557. திருச்சியிலேருந்து போகிற வழியில் முசிறி போகிற வழியில் ஆமூர் குணசீலம் தாண்டினதுக்கப்புறம் ஆமூர்னு ஒரு ஊர் வரும், அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரடியாக கொஞ்சம் தூரம் போனவுடனே தின்னக்கோணம் வந்துவிடும். கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் வரும் திருச்சியிலேருந்து கரெக்டாக. முசிறியிலேருந்து அடிக்கடி பெருந்து இருக்கின்றது. அவருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினாலே அவர் வந்து வழி எப்படி வர்றது என்ன ஏதுங்கிறத சொல்லிடுவார். அமாவாசை நாளில் தான் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசுங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு ஏதேனும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். அங்கே மடப்புள்ளியை கட்டுவதற்கோ அல்லது இந்த மாதிரி கோசாலை அங்கே பசுவையும் கன்றுவையும் நிறுத்துவதற்கான ஒரு இடம், அங்கே இடம் இருக்குது, அதை வந்து ஒரு குடில் மாதிரி அமைச்சு கொடுப்பதற்கு யாராவது டோனர்ஸ் இருந்தால் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க பித்ருதோஷம் இருப்பவர்கள் அதை செய்தால் மிகவும் நல்லது, அப்படி இல்லைனாலும் செய்கிறது ரொம்ப நல்லது. எனவே இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே சொல்கிறேன். பித்ருதோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது வந்து என்னென்னா சில பேர் வந்து தர்ப்பணம் கொடுக்காமலே விட்டுடுறாங்க, இன்னொன்று அந்த விஷயமே தெரியாமலும் இருக்கின்றது. இங்கே கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கே வந்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குண்டான அமைப்பு ஏற்படும், தொழில் வாழ்க்கை கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் இங்கே நீங்கள் போய் வந்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். கோயில் சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தரிசனம்லாம் முடிச்சுட்டு 9 சுற்று அங்கே சுற்றி வரணும். வில்வ மரம் இருக்கின்றது, நாங்கள் போயிருந்தப்போ நல்ல மழை அன்னைக்கு நல்ல தரிசனமும் கிடைத்தது. அகத்தியர் தரிசனம் தான் இருக்குதுல, இன்னும் மிகவும் அற்புதமான ஒன்று. எப்படி கேதார்நாத்தோ அதே மாதிரி இது வந்து தட்சிண கேதார்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை. இங்கே வந்து அதே மாதிரி கேதார்நாத் மாதிரியே இங்கே அமைப்பு இருக்கின்றது. அதை சுற்றி வெள்ளியில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, அதை மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணணும் அப்படின்னு சிவாச்சாரியார் சொல்லிட்டு இருந்தார். நிறைய டோனர்ஸ் தான் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்க நிதியுதவி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான கோயில், கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோருமே தரிசிக்க வேண்டிய கோயில். பித்ருதோஷம் இருக்கிறவங்கன்ட்டு இல்லை, எல்லாருமே வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவர்களுமே இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். நன்றி, மகிழ்ச்சியும், வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.